ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சுங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா சஹாஷ்க்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி இருந்தாலும் சீக்கிரம் தான் எழுந்திரிச்சாகணும். ஸோ ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ இருந்தே சீக்கிரமாக எழுந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்திரிச்சு காலையில் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கிச்சன் இப்படி தாங்க இருந்தது. நேற்று நைட் பார்த்திங்கன்னா க்ராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பட் நைட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு அப்படியே படுத்து தூங்கியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அதை இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிளியராக இருந்தால் தான் எனக்கு வேலையே ஓடும். அவ்வளோதாங்க, இப்போ கவுண்டர் டாப் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு, அது இடத்துல எடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்காக சிங்கில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா மோட்டர் அண்ட் பிஸ்டல் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இது லைட்டாக ஈரமாக தான் இருக்குது, இருந்தால் கூட இது கமுத்தி மட்டும் வைக்கவே கூடாது அம்மா, ஆகாது அப்படின்னு சொன்னாங்க, நேராக தான் வைக்கணும் அப்படின்னு. இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கோகோனட் சட்னி அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கோகோனட் சட்னி அண்ட் ராகி தோசை தாங்க. தென் என்னோடய மார்னிங் ட்ரிங்க்கும் ரெடி ஆகிடுச்சு, என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் கூட, ஜிஞ்சர் டீ. இப்போ டீயை குடிச்சு முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சட்னியும் தாளிச்சு எடுத்தாச்சு. நான் எப்போவுமே ராகி தோசைக்கு கோகோனட் சட்னி மட்டும்தாங்க செய்வேன், எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் ராகி தோசைக்கு வேறு எந்த சட்னியும் ட்ரை பண்ணதில்லை. இங்கே பார்த்திங்கன்னா மாவும் ரெடியாக இருக்குங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸுக்கு முன்னாடி அரைச்ச உடனே எடுத்து புளிக்க வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு. நீங்கள் ராகி தோசை பார்த்திங்கன்னா ராகியை ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ராகி மாவில் செய்கிறத விட ராகியை ஊற வச்சு செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா ராகி அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருந்தேன், அரிசி எப்போவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். நான் இப்போ இதை எனக்காக தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஆயில் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை, நான் எப்போவுமே தோசை மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கவே மாட்டேன். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராகி தோசை, கம்பு தோசையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய அயனும் இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்க, நான் தான் வந்துட்டு லேட்டாக சாப்பிட்றேன். டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. வேக்சின் போட்டதுக்கப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லைங்க. அந்த வேக்சின் போட்ட இடத்துல லைட்டாக கை பெயின் இருந்துச்சு, அவ்வளோதான், அது நார்மல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 day ஃபுல்லாக வந்துட்டு ஹெட்ஏக் இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ஹெட்ஏக் எப்போவுமே இருக்கும், ஸோ அந்த ஹெட்ஏக்கா இல்லை வேக்சின் போட்டதுனால வந்த ஹெட்ஏக்கா அப்படின்னு தெரியல. ஸோ இவ்வளோ தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இருந்தது, பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் எங்களுக்கு வரல, நார்மலாக தான் இருந்தோம், ஆக்டிவாகவும் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு சிக்கன் ரெசிபி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சிக்கன் வீட்டில் இருக்குது, ஸோ என்ன பண்ணுறேனோ அதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சிங்கில் இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ சிங்க்கு கிளியர் ஆனால் தான் நம்மளுக்கு ஏதாவது வாஷ் பண்ணும் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ண முடியும். இப்போ இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராசரிஸ் சானிடைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு பேட்ச் வெஜிடபிள்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு 1 kg இருக்குங்க, இதில் வந்துட்டு ஹாஃப் பிரியாணி பண்ணிக்கலாம், ஹாஃப் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாங்க, அதுக்கு தான் எல்லாத்தையும் பக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்கேன், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும். இல்லை அப்படின்னா நான் ஒவ்வொரு ஐட்டம் மறந்துடுவேன். நான் சிக்கன் ஃப்ரை அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுக்குமே ஒரே ஒரு மேரினேஷன் தாங்க பண்ண போகிறேன், தனித்தனியாக மேரினேட் பண்ணல. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 spoon அந்த மாதிரி சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான், கலர் மட்டும்தான் இருக்கும், காரம் பெருசாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 spoon சீரகம்,
ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி கலந்துட்டு ஒரு 2 hours மேரினேட் பண்ணிடலாம். இது இருக்கட்டும் சைடில். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு பிரியாணி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அந்த மாதிரி கொரியாண்டர் சீட்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு மேஸு, ஒரு பேலீஃப், 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, தென் ஒரு ஸ்டார் அனைஸ், தென் ஒரே ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு குட்டி கல்பாசி. கல்பாசி ஒரு குட்டியாக மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரியாணி ஒரு ஸ்மெல் அடிக்கும். தென் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மிக்ஸி ஜாரில் ஜிஞ்சர் கார்லிக் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பாட்டில் தாங்க செய்ய போகிறேன். இதில் ஈக்குவலாக கீ அண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ நிறையா ஆட் பண்ணோம் அப்படின்னா புளிக்கும். டொமேட்டோ நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா அண்ட் சில்லி பவுடர் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தக்காளி வெங்காய மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான சால்ட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு சிக்கனை 1/2 குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் சிக்கன் குக் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. புதினா நிறையா ஆட் பண்ணும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தென் கொஞ்சமாக கொரியாண்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி சிக்கனை ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் குக் ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் ஃப்ரை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் ஸ்டவ்வும் மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்க ஸ்டவ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா எரியும். இப்போ ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை நல்லா ட்ரையாக தான் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை ஆயில் நல்லா காஞ்சதும் இதில் ப்ளேஸ் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரில் சிக்கன் டேஸ்டில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. நம்ம கிரில் சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னா கிரில் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதே இல்லைங்க. இந்த மாதிரி தவாவில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலே கிரில் சிக்கன் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அண்ட் கொஞ்சமாக சால்ட் மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன். வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணவே கூடாதுங்க. இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கட்டுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பாசுமதி ரைஸ் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருந்துருப்பேங்க. ஸோ ஈக்குவலாக நான் ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன்.
இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கு தேவையான வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெடிமேட் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன், கொஞ்சம் ஃப்ரெஷ் மசாலா அதுக்கப்புறம் ரெடிமேட் மசாலாவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு சால்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு 20 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, பார்த்தாலே கிரில் சிக்கன் மாதிரி தான் இருக்குது, டேஸ்ட்டும் அப்படி தாங்க இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இப்போ இதை லைட்டாக திருப்பி போட்டு எகெயின் ஒரு 5 minutes ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. கிரில் சிக்கன் பார்த்திங்கன்னா சஹாஷ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ சார் வந்தாச்சு இங்கே. Today what special Sahaj? This. What is this? Chickens and biryani. அவ்வளோதாங்க, லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி, ரைத்தா ரெடி, சிக்கன் ஃப்ரை பார்த்திங்கன்னா காலியாக ஆகிடுச்சு, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் இல்லை மயோனைஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். பிரியாணியும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, பட் ரைஸ் மட்டும் லைட்டாக உடஞ்சிருச்சு, அவ்வளோதான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நாங்கள் எங்களோட லஞ்ச் சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.